Hi viewers, welcome to Time to Tips. நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, சோளம் பயிர்களை அறுவடை செய்வதற்காக சோளம் அறுவடை இயந்திரம் வந்து குறைந்த வாடகைக்கு வேளாண் துறை மூலமாக விநியோகம் செய்து வராங்க. ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக யார் யாரெல்லாம் வந்து பயன்பெறலாம், எப்படி இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும், மேலும் ஒரு மணி நேரம் வாடகை வந்து எவ்வளோ நிர்ணயம் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு முழு தகவலையும் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள பார்க்கறது கூட சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் இதுவரையில் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே தெரியற அந்த ரெக்லர் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய இது மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அறிவிப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் அடுத்தடுத்த அறிவிப்பு அடுத்தடுத்த மாடல் வரும்போது கண்டிப்பாக நான் சேனலில் தெரியப்படுத்துகிறேன். இப்போது திருப்பூர் மாவட்டத்தின் மானாவாரி சாகுபடியில் சோளம் வந்து அதிகமாக பயிரிடப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. குறைந்த செலவில் சோளப்பயிர் அறுவடையை முடிக்க அறுவடை இயந்திரங்களை பயன்படுத்தலாம் என வேளாண் பொறியியல் துறை அறிவித்துள்ளது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. குறைந்த செலவில் தீவனம் தயாரிக்க சோளம் சாகுபடியை சிறப்பான தேர்வு எனவும், எனவே இந்த மாவட்டத்தில் ஏராளமானோர் சோளம் சாகுபடியை தேர்வும் செய்துள்ளனர் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. தற்போது விவசாயிகள் அறுவடையை துவங்க தயாராக வருகின்றனர். விவசாய தொழிலாளர்கள் தட்டுப்பாடு காரணத்தால் சோளம் அறுவடை வந்து செய்ய வழி இல்லாமல் மக்கள் வந்து தவித்து வருகின்றனர் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதனை வந்து எளிதாக்கும் வகையில் இதனை கருத்தில் கொண்டு டிராக்டரில் பொருத்திய அறுவடை இயந்திரம் வாயிலாக ஒரு ஏக்கர் சோளப்பயிரை 1.5 மணி நேரத்தில் அறுவடை செய்ய முடியும் என அதிகாரிகள் வந்து தெரிவித்திருக்காங்க. அதாவது ஒரு ஏக்கர் சோளப்பயிரை நம்மளால் இந்த மிஷினை வச்சு 1.5 மணி நேரத்தில் அறுவடை செஞ்சு முடிச்சிக்க முடியும். இது குறித்து வேளாண் பொறியியல் துறை அதிகாரிகள் கூறுகையில், 1 மணி நேரத்திற்கு ₹400 வாடகையில் சோளம் பயிர் அறுவடை இயந்திரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதாவது 1 மணி நேரத்திற்கு ₹400 வந்து வாடகை வந்து நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. ஸோ இதை தேவைப்படும் இயந்திரங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா, சோளப்பயிரை அறுவடை செய்ய வேண்டிய விவசாயிகள் அந்தந்த உதவி பொறியாளர் அலுவலகத்தில் பதிவு செய்து எளிய முறையில் அறுவடை செய்து பயன்பெறலாம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த அறுவடை இயந்திரம் வந்து தேவைப்படுதோ டைரெக்டாக அவங்களுடைய வேளாண் துறை அணுகி நீங்கள் இதுக்கு விண்ணப்பித்து பயன்பெற்றுக் கொள்ளலாம். அது வந்து பார்த்தோம் அப்படின்னா முன்பதிவு முறை மூலமாக நமக்கு வந்து கிடைக்கும், ஷெடியூல் போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் போய்ட்டு விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கு எந்தெந்த ஏரியாவுக்கு வந்து இந்த மிஷின் வந்து அவைலபிளில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி இதை ஈஸியாக வந்து வாடகைக்கு வாங்கி பயன்படுத்திக்க முடியும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து உடனே வந்து தெரியப்படுத்துங்க. தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற விவசாயம் தந்த தகவலை நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதற்கான லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸ்க்ரீனில் இருக்குது. ஸோ தொடர்ந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு தகவல் தேவைப்படுது அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் வந்து இணைஞ்சிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ மேலும் அடுத்தடுத்த தகவல் அடுத்தடுத்த மாடல் வரும்போது கண்டிப்பாக நான் சேனலில் தெரியப்படுத்துகிறேன். அதுவரை தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பை பை.